ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இருட்டு கடை. உங்களுக்கு முந்தின நாள் இருட்டு கடை எப்படி கூட்டமாக இருக்குன்னு பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். காய்ஸ், வியர் ஹெல்மெட் ஃபார் சேஃப் ரைட். அண்ட் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயும் இல்லைங்க, மேலப்பாளையத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். மேலப்பாளையம் போய் இருட்டு கடைக்கு போகிறதுக்கு டவுனுக்கு ஒரு ரூட் இருக்குது. அண்ட் அந்த ரூட் செமையாக இருக்கும், நல்லா ஜில்லுன்னு இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் இந்த ரூட்டை நம்ம சூஸ் பண்ணோம். இதே இது பேசிக்காக வண்ணாரப்பேட்டை போய் அப்படி திரும்பி போனால் ஒரே கூட்டமோ அந்த மாதிரி தான் இருக்கும். அண்டு மேலப்பாளையம் சந்தைக்குள்ளே போனப்புறம் தான் தெரிஞ்சது, ஏ அப்பா இவ்வளோ கூட்டம் இருக்கேன் இங்கே அப்படின்னு. ஏன்னா பொங்கலுக்கு எல்லாருமே வந்து பொருள் வாங்கிறதுக்காக சந்தைக்கு வந்திருந்தாங்க. அண்டு சந்தை ரொம்ப கூட்டமாகவே இருந்துச்சு. அண்டு இது தாங்க நான் சொன்ன ஏரியா, ரெண்டு பக்கமும் அப்படியே இந்த பக்கம் தாமிரபரணி ஆறு, இந்த பக்கம் அப்படியே வந்து ஃபுல்லாக வயலாக இருந்த நிலங்கள் அப்படியே ஜில்லுன்னு மாசாக இருக்கும். அப்படியே இந்த வழி வந்து எங்கே கொண்டு போய் விடும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாலத்துக்கிட்ட கொண்டு போய் விட்டுரும். அந்த பாலத்தில் அப்படியே போய் நேராக அதில் போனோம்னா நம்ம இருட்டு கடைக்கு வந்துடலாம். அண்ட் இதுதான் புதுப்பாலம். ஃபஸ்ட்டு போகிறது புதுப்பாலம், வர்றதுப்போ நம்ம பழைய பாலத்தில் வருவோம். மணி இப்போ எத்தனை மணின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 6:20 கிட்ட ஆகுது. 6:30 7 மணி வரையும் இருட்டு கடை இருக்கும். அண்ட் தூரத்தில் உங்களுக்கு ஒரு கோபுரம் தெரியுதா, அதுதாங்க திருநெல்வேலி நெல்லையப்பர் டெம்பிள். அது நம்ம இப்போ ரொம்ப தூரத்தில் இருக்கும், இப்போ பக்கத்தில் போனோன்னு நல்லாவே பெருசாகவே உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் இருட்டு கடை வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நெல்லையப்பர் டெம்பிளுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கரெக்டாக ஒரு 3 or 4 கடை தள்ளி. நீங்கள் இருட்டு கடை அப்படின்னு சொல்லி பக்கத்தில் உள்ள எந்த கடையிலையும் நீங்கள் வாங்கிடாதீங்க. உங்களுக்கே தெரியும் எப்படின்னா அந்த கடை மட்டும்தான் ரொம்ப கூட்டமாக இருக்கும், அதுதான் இருட்டு கடை. வேறு வந்து ஏதோ எந்த சைனுமே வேண்டாம். அண்ட் நீங்கள் இருட்டு கடைக்குள்ளே போனோடனே ஒரு 3 பேர் ஃபோட்டோ வச்சுருப்பாங்க, அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இல்லை அப்படி தெரியலைன்னா நீங்கள் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட கேளுங்க, கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க இருட்டு கடை எங்கேருந்து. நானே திருநெல்வேலியில் அத்தனை வருஷம் இருந்து இருட்டு கடை அல்வாவை சாப்பிடவே இல்லை அன்டில் நான் விளாக் சேனல் ஸ்டார்ட் பண்ணுற வரையும். அண்டு நான் விளாக் சேனல் ஸ்டார்ட் பண்ணப்புறம் தான் ஃபஸ்ட்டு அல்வா டேஸ்ட் பண்ணேன். செம அல்வா அப்படி நெய்யா சூப்பராக இருந்துச்சு. நான் எப்போவுமே இருட்டு கடை அல்வாவை வந்து ஒரு 2 to 3 days கழித்து தான் சாப்பிடுவேன் வாங்கி வச்சுட்டு. ஏன்னா அந்த நெய்யெல்லாம் அப்படியே இதாகி சூப்பரான பதத்துக்கு வந்துடும் ஒரு 3 days கழித்து. அண்டு மாசாக இருக்கும். இருந்தால் பார்த்தீங்களா இது தாங்க நெல்லையப்பர் டெம்பிள், அதுக்கு அப்படியே லெஃப்ட் சைடில் 4th 5th கடை தான். அண்டு நம்ம வண்டியை பார்க் பண்ணியாச்சு. அந்த கூட்டமாக இருக்குது பார்த்தீங்களா, நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் போயிருக்கோம் அதனால் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. அண்டு நேராக அடிச்சு பிடிச்சி உள்ளே போய் விழுந்தோம்னா நமக்கு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கொடுத்தாங்க, அந்த புதுசாக வந்தவங்களுக்குலாம் கொடுத்தாங்க, நம்மளை மட்டும் கண்டுக்கிடவே இல்லை. சரி வழக்கம் போல தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே என்ன என்ன என்னன்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கியாச்சுங்க. அண்டு நான் ஆல்ரெடி என்னுடைய பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், இருட்டு கடைக்கு ஒரு பிரான்ச் இருக்குது. அதாவது இருட்டு கடை வந்து வெறும் அல்வா கடை, அவங்க பிரான்ச் வந்து ஸ்வீட் கடை. அந்த எதுவும் ஸ்வீட் எதுவும் உங்களுக்கு இருட்டு கடையோட பிரான்ச்சில் நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், சூப்பராகவே இருக்கும். அண்டு இப்போ நம்ம கடைசியில் அல்வாவை வாங்கியாச்சுங்க. அல்வா டேஸ்ட்லாம் நான் எந்த ரிவ்யூவுமே பண்ண வேண்டாம், இருட்டு கடைனா ஃபேமஸ் அல்வா, அங்கே அல்வாவுக்கு நான் எங்கே ரிவ்யூ கொடுக்க, சூப்பராக இருக்குங்க அவ்வளோதான். பார்த்தீங்களா கடைசியில் வாங்கிட்டேங்க ஐஸ். அண்டு நீங்கள் ஒரு 3 kg இல்லை 2 kg மேலே வாங்கினீங்கன்னா பைப் போட்டு தருவாங்க, இல்லைன்னா நீங்கள் பையும் எதிர்பார்க்க முடியாது. அண்ட் அடுத்து நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் காய்ஸ்.